எல்லாருக்கும் வணக்கங்க. கொஞ்ச நாளாக ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் நிறைய விஷயம் வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். அதில் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா பற்றி இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். ஆனால் அந்த ஐடியா புதுசாக லோன் எடுத்து வீடு கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் புதுசாக வீடு கட்ட லோன் அப்ளை பண்ணி சாங்ஷன் ஆன பின்னாடி மொத்தமாக அமௌண்ட் வந்து பேங்க் எப்போவுமே கொடுக்கவே மாட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்லைனா எந்த பில்டர்கிட்ட வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் பேங்க் வந்து உங்களுக்கு எல்லா பணத்தையும் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. எல்லா பணமும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கோ இல்லைனா உங்களோட பில்டர் அக்கௌண்ட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அதுக்கு அப்புறம் தான் உங்களோட முதல் மாத இஎம்ஐ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இவ்வளோ நாள் வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்லேருந்து பேங்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த பணம் என்னாச்சு அப்படிங்கிறது நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரீ இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது இஎம்ஐ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேங்க் உங்களுக்கு கொடுத்த பணத்துக்கு நீங்கள் கொடுக்குற வட்டிக்கு பேர் தான் ப்ரீ இஎம்ஐன்னு சொல்கிறது. இஎம்ஐனா உங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இஎம்ஐனா ஒன்றும் இல்லை, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வங்கியில் கடன் வாங்கினதுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய பணத்தில் இருந்து அசல் கொஞ்சமும் வட்டி கொஞ்சமும் சேர்த்து எடுத்துக்குவாங்க. இதுக்கு பேர் தான் இஎம்ஐ. ஆரம்பத்தில் அசல் கொஞ்சம் கம்மியாகவும் வட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், போக போக அசல் வந்து அதிகமாக இருக்கும், வட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கூகுளில் கூட நீங்கள் வந்து லோன் இஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய கால்குலேட்டர் வரும். ஈவன் உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மெட்டில் கூட வரும். அதில் நீங்கள் எவ்வளவு லோன் அமௌண்ட்டு, எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எத்தனை இயர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா எவ்வளோ இஎம்ஐ அண்டு உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அசல் எவ்வளோ கழியும், வட்டி எவ்வளோ கழியும் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக உங்களுக்கு பார்த்துக்கலாம். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இஎம்ஐ பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ ப்ரீ இஎம்ஐனா என்னன்னு கேட்கீங்களா, பேங்க் உங்களுக்கு கொடுத்த அசலுக்கு நீங்கள் கட்டுற வட்டி அவ்வளோதான். இதில் அசலில் உள்ள அமௌண்ட் வந்து கழியவே கழியாது, கண்டிப்பாக வந்து வட்டி மட்டும்தான் வந்து உங்களுக்கு கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா யோசிக்கணும். அதாவது நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, கட்டும்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கலாம், இல்லைனா ஏற்கனவே வந்து ஒரு சொந்த வீட்டில் கூட இருந்து இன்னொரு வீடு கட்டலாம். ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வாடகையும் கொடுப்பீங்க. அது போக நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு வேண்டாம், இல்லை எனக்கு வந்து முழு இஎம்ஐ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ரெண்டையுமே உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி ஒருவேளை சமாளிக்க முடியறதா இருந்தது அப்படின்னா முதல் மாதத்தில் இருந்தே இஎம்ஐ வந்து ஆரம்பிச்சிருங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டாதீங்க. நீங்கள் கட்டுற ஃபஸ்ட்டு இஎம்ஐ எப்படி இருக்கும்னா அசல் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும், வட்டி அமௌண்ட் வந்து ஓரளவு குறைவாக இருக்கும். அப்படிங்கும்போது வீடு கட்டி முடிகிறதுக்கு வந்து உங்களுக்கு 6 மாதமோ 8 மாதமோ ஆகுது. அப்படிங்கும்போது இந்த 8 மாதத்தில் நீங்கள் செலுத்தின இஎம்ஐயில் அசல் அமௌண்ட் வந்து அதிகமாகவே கழிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அசல் அமௌண்ட்டு அதிகமாக கழியிறதுனால உங்களுடைய மொத்த டெனர் வேல்யூமே வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து குறையும். இந்த ஆப்ஷன் ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வாடகை கொடுத்து இஎம்ஐ கட்டுறதுக்கு கஷ்டம் அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து ப்ரீ இஎம்ஐ போகணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீ இஎம்ஐ எப்போவுமே நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களோட அசல் அமௌண்ட் வந்து குறையவே குறையாது அண்டு டெனரும் குறையாது. ஸோ முடிஞ்சவரை நீங்கள் வந்து ப்ரீ இஎம்ஐ கட்டாமல் இஎம்ஐ கட்டுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஹோம் லோனுக்கு வந்து நீங்கள் பேங்க்குக்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே குறைக்கலாம் அண்டு உங்களுடைய டெனருமே வந்து குறைக்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து வங்கியிலையும் ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு, அவர்கிட்ட செக் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ புதுசாக வீடு கட்டுறவங்க பேங்க்ல வந்து ஹோம் லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க பார்த்து ப்ரீ இஎம்ஐக்கு பதிலாக இஎம்ஐ கட்டினீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேல்யூ குறையிறது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஓவரால் இன்ட்ரெஸ்ட் குறையிறது மட்டும் இல்லாம உங்களுடைய டெனரும் குறையும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.